இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி, இது பாத்தீங்கன்னா கிரீன் பட்டாணியும் கடலை விற்கிறது வாங்கி ஊற வச்சுக்கணும். ஹோல் நைட் ஊற வைக்கணும், அப்பதான் அப்படி இருக்கும். இந்த பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், கேரட் எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த கப்பு 2 கப்பு அளவுக்கு நான் அரிசி எடுத்து களைஞ்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வச்சிருக்கேன், வெங்காயம் வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா சோம்பு, சீரகம், ஏலக்காய், மிளகு, பட்டை இருந்தது இது மட்டும் எல்லாம் போட்டுட்டு இதை என்ன என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம வந்து வறுக்கலாம் வேண்டியதில்லை, அப்படியே நம்ம ட்ரையாக மிக்சியில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுட்ரு தான் இங்கே இருக்குது. புதினா வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சாயில 2 பீஸ் பட்டை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதை எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து குக்கர்லேயே செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் தாளிச்சுட்டு எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நம்ம சவுண்டு கொடுத்து இறக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பட்டை ஆல்ரெடி நான் தனியாக உருது வச்சுருந்தேன்ல பிரிஞ்சாயில் பட்டை, அது அதை ஃபஸ்ட்டு போடுவோம். அப்புறம் வெங்காயம், வெங்காயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் அதோட வாசம் பார்த்தீங்கன்னா சாதம் அதோட வெந்து நம்ம குக்கரை விட்டு இறக்குறப்போ நல்ல வாசமாக இருக்கும். ஸோ நம்ம கோல்டன் கலரில் வதங்கணும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், பார்த்து டைம் பார்த்துக்கணும். கொஞ்சம் நம்மளோட வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதோடய பச்சை மிளகாய் வெயில் போட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு மிளகாத்தூள் மல்லித்தூளையும் சேர்க்கலை. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். எனக்கு நான் 2 டம்ளர் அரிசிக்கு இந்த ரேஷியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சவந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போடுவோம். இஞ்சி பூண்டு விழுந்து போட்டோமே நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலா வச்சுருக்கோம்ல அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம புதினா போட்டுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோம், 1 ஸ்பூன் போல எடுத்துக்கோம். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, 1 தக்காளி போட்டுக்கோம். ஸ்டவ்வும் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் வச்சுருக்கோம், எல்லாமே பச்சையாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம குக்கரில் போட போகிறோம், அதனால் அதை நல்லா வதக்கி விடணும். இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தயிர் சேர்க்கணும். இதில் இப்போ இந்த காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடணுமே.
காயெல்லாம் வதங்கிறதுக்கு அப்புறம் முன்னாடியே போட்டோம்னா காயெல்லாம் வேகாது சரியா. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை போடுறேன். இது பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வீட்ல உள்ள பொருளையே செஞ்சிடலாம். நெய்ரல் பிரியாணி ரொம்ப சிம்பிள். नार्मला சாதத்தை நல்லா வதக்கிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் நார்மலாக உள்ள ரைஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா புளி யூஸ் பண்ணுவோம், அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. செஞ்சுட்டு பார்ப்போம் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே சாதம் எல்லாமே வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயிலேருந்து இதை குக்கருக்கு மாற்றிடுவோம். இதை அப்படியே குக்கருக்கு எடுத்து மாற்றுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நான் வந்து குக்கருக்கு இத எல்லாத்தையும் கடாயில வளத்து குக்கருக்கு மாத்திட்டேன். இப்போ நான் 2 கப் வந்து ரைஸ் வச்சேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 5 கப் தண்ணி ஊத்துறேன். ஏன்னா 2 கப்புக்கு 4 கப் ஊத்தணும். அத நான் எக்ஸ்ட்ரா 1 கப் ஊத்துறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வச்சேன்ல அதுக்காண்டி. இப்போ நம்ம குக்கரை மூடிடுவோம். நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில், கரெக்டாக 2 விசில் வச்சா போதும். நம்ம 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். 2 விசில் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபைனலாக தான் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்மளோட பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா உதிரி உதிரா வருது பாருங்க சாதம். பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் ஊற்றணும். பார்த்தீங்களா தயிர் ஊற்றினாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் தனித்தனியாக வந்துடும். நம்ம லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். ஃபஸ்ட்டு தாளிக்கிற போய் நம்ம நெய் விடணும் தேவை கிடையாது. நம்ம தயிர் ஊற்றுறதுனால இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு. சாதம் வேக்கிற போய் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ சர்வ் பண்ணும். இப்போ நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். வேறு எதுவும் கூட தேவை கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தாங்கி எம்மி ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஈஸி பிரியாணி, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.
யூ.